கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த நாளிலும் ஆராதிக்க வந்திருக்கிற நம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம், ஜெபிப்போம், தியானிப்போம். கர்த்தர் இந்த ஆராதனை வேளையை ஆசீர்வதித்து தரும்படியாக அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இருந்தவாறே கண்களை மூடி கைகளை கூப்பி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். சர்வ சிருஷ்டிக்கும் யஜமான நீரே, சர்வ சிருஷ்டியே காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சரீரத்தை நீர் போஷித்து வந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் படைத்தவர், அதுவும் எங்களை உம்முடைய சாயலிலே படைத்திருக்கிறீர் சுவாமி. எப்பொழுதும் அந்த சாயல் எங்களிலே இருக்கத்தக்கதாக அதை ஆண்டவரை தடைப்படுத்துகிற காரியங்களை அகற்றி போட்டு பாவத்தை அறிக்கை செய்யும் போது எங்களை மன்னித்து உம்முடைய பரிசுத்தினால் எங்களை நிலைநாட்டிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவருடைய பாதம் பணிந்து தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகும். நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு 200 ஆண்டு கீதங்கள் 1 பாடுவோம். முதலாம் 200 ஆண்டு கீதம். நாம் பிதாக்க
सत्य नमक नम्बे पावे नाम अटल पावे नमक मन्नी एल अन्याय ना सुपर् उम्मीद नम्बर मुलाकाल पड़े पावरी जपते नाम सर्दपोम सर्व वल मरकम पिताे मनिधि नम्मुडैय कत्तराय येसु क्रिस्तुवे पिदावाय इरुक्किर सर्व वल्लमैयुल्ल देवन पावियिन मरणत्तै विरुम्बामल अवन तन पावत्तै विट्टु तिरुम्बि पिळैप्पदै विरुम्बि पावत जन पाव विमोशन मन्िपूरी अमे पणिवकार अधिकार कटले अरली मेय्य मन तुरंत तमद पर्सुद सुविशेष उन्मय विश्वासिकवर पावे मन्ि विमोशन आगे कड़सल नि्य आनंद सैरतक इतने नाम से प्रियम इन वीरोड़ा परीशु नमक मेय्यान मन तुरुद तमुय पर्सु आवि अरली नमद कतरासु क्रिस्त मूलमिकोल कड़वे परमंडल उदिकोम பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென் கர்த்தரை துதியுங்கள் கர்த்தரை நாமம் துதிக்கப்படுவதாக 95 சங்கீதத்தை பாடலாக பாடுவோம் கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சிதை கண்களை சங்கீதமண்ணடவோம் பாடுங்கள் महादेव महाराज
கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகமத்தின் கொடுங்கோல் நீதிமானுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. சேர்ந்து வாசிப்போம். தங்கள் மூலமான வழிகளை சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரர்களுடைய போகப்படுவார். இஸ்ரவேல் போகும் சமாதானம் உண்டு. உட்காருவோம். சிறப்பு வேத பகுதி வாசிக்கு. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் பதினான்காம் வசனம் உடைய இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் பதினான்காம் வசனம் உடைய கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்து கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடே கூட கீழ்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான்.
பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்க தரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இறை ஆசி உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருப்பதாக. திருமண அறிக்கை. திருநெல்வேலி திருமண்டலம் யாக்கோபுரம் சேகரம், யாக்கோபுரம் சபையைச் சேர்ந்த திரு ஜி ஸ்டீஃபன் செல்வசிங், திருமதி எஸ் ஞான செல்வி ஆகியோரின் குமாரத்தி எஸ் ஞான ஃபால்சியாவும், புளியங்குடி சேகரம் புளியங்குடி சபையைச் சார்ந்த திரு பி செல்வம், திருமதி கிரேஸ் ஆகியோர் குமாரர், எஸ் அருள்ராஜும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை. இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாது உண்டென்று உங்களில் யாராயும் அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சேகர குருவானவர் தெரியப்படுத்த கேட்கிறோம். விவாகத்தில் இணைக்கப்பட இருக்கிற பிள்ளைகளுக்காக இருந்த வாரை தலைவணங்கி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஏற்ற சமயத்திலே குடும்பவாய் இணைக்கும்படி சித்தங்கொள்ளுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏதேன் தோட்டத்திலே முதல் திருமணத்தை நடத்தி ஆண்டவரே முதல் குடும்பத்தை ஆசீர்வதித்து வைத்தீரே. அவிதமாகவே இவர்களையும் ஆயத்தப்படுத்தி குறிக்கப்பட்ட அந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக. அருமையான பெற்றோர், உடன்பிறந்தோர் யாவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டீர், எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நன்றாக செய்தீர் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளுடைய சகல ஆயத்தங்களிலும் நீர் குடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் இந்த மணமக்களை ஆயத்தப்படுத்தி சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுபவரின் பெயரை வாசிக்கிறேன். ஜூலை 5 தேதி தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள் திருமதி எஸ் ஞான செல்வி, திரு எஸ் சார்லஸ் லலின். 7 தேதி திரு ஆ ஜேம்ஸ், திரு ஏ ராஜபாண்டியன், திருமதி ஏ பென்சி உமா, திரு டி ஆல்பர்ட். 8 தேதி செல்வி ஜே செப்லின் கோல்டினா. 9 தேதி திருமதி எஸ் கோல்டு ஜென்சி, செல்வன் ஆர் ராஜ தாம்சன், திருச்சி வேதமணி ஜெபக்குமார். 10 தேதி
செல்வி ஆர் எஃப்சி ரத்ன ஜெமிமா, செல்வன் எம் ஜெரீன், திரு என் பரமானந்தம், திரு எஸ் சாமுவேல் ஜெபகுமார், செல்வி ஜே ஜோ என்னா, செல்வன் ஜே ஜோனா. 11ஆம் தேதி செல்வி பி எமிமா அன்பு மலர். தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுபவரின் பெயரை வாசிக்கிறேன். ஜூலை 5ஆம் தேதி திரு ஆர் மோகன்தாஸ் அமுதா தம்பதியினர். 6ஆம் தேதி திரு வி கிறிஸ்டோபர் பொன்சிங், ஜெயா பொன்குட்டி தம்பதியினர். 7ஆம் தேதி ரெவரன் பி பால் வேதமணி, ஆர் ஞான செல்வி தம்பதியினர். 8ஆம் தேதி திரு டி ஜான் ஐசியா வின்சென்ட், சகாய மெர்லின் ரீஸ் தம்பதியினர். 10ஆம் தேதி திரு ஐ சார்லஸ் வேதமணி, ரூப விஜயா, திரு எஸ் செல்லத்துறை கலைச்செல்வி தம்பதியினர். 11ஆம் தேதி திரு கே பிரின்ஸ் டேவின்சன் சபினா, திரு ஜி ரூபன் ஜபசிங் இந்திரா தம்பதியினர். இவளை வாழ்த்தி பாடகருக்குள் ஒரு கவி பாடுவார்கள். இதைத் தொடர்ந்து கணமையா அவர்கள் இவளுக்காக ஜபம் செய்வார்கள். மட்டும் கைவிடாமல் இனிமேலும் கைவிடாமல் இன்றும் என்றும் தேற்றும் இயேசுவே, இன்றும் என்றும் தேற்றும் இயேசுவே. தந்தை தாய் பாசமோ உந்தன் பாசமாகுமோ, சொந்த வந்த நேசமோ உந்த நேசமாகுமோ. போதுமையா கண்மணி போல் காக்கும் இசுராஜா, கைவிடாத கத்தரி சுராஜா. ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் ஊற்றிடும் என் நாவில் ஊற்றிடும், ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் ஊற்றிடும் என் நாவில் ஊற்றிடும். பாத சாஸ்தாத தால் தாப பாத பாத, பாத சாஸ்தாத தால் தாப பாத நீச பாத நீச. கண்மணி போல் காக்கும் கைவிடாத கத்தரே சுராஜா, கண்மணி போல் காக்கும் இயேசுராஜா, கைவிடாத கத்தரே சுராஜா. பிள்ளைகளுக்காக நாம் கண்களை மூடி கைகளை கூப்பி கத்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பெயர் குறிப்பிட்ட குறிப்பிடாத பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் கண்ணின் மணி போல் காத்தீரே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இத்தனை எண்ணுக்கணங்கா நன்மைகளை செய்திலே நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை அவர்கள் மேல் இருந்ததற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக படிக்கிற பிள்ளைகளோடு இருப்பீராக. அவருடைய கல்வியின் காரியங்களிலும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி உமக்கு பயப்படுகிற பயத்தோடு எல்லா ஞானத்தையும், கல்வி ஞானத்தையும், தேவ ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. சபையின் பிள்ளைகளுடைய எல்லா கையின் பிரயாசங்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், ஊழியக்காரர்கள் மற்றும் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதிப்பீராக. இல்லற வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு புதியதொரு ஆண்டுக்குள்ளாக நீர் பிரவேசிக்க செய்கிறீர். இம்மட்டும் அவருடைய குடும்பத்தின் தலைவராக இருந்து நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்துவீராக. தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு போதுமானவராக இருந்து வழி நடத்தும் சுவாமி. இம்மட்டும் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், அதிசயங்களுக்காகவும், அற்புதங்களுக்காகவும் நன்றி செலுத்துவோம். கடந்த ஆண்டிலே தடைபட்டு போன காரியங்களை இந்த புதிய ஆண்டிலே நீர் நிறைவேற்றுவீராக, இரட்டிப்பாய் அருளி செய்வீராக ஆண்டவரே. பரிசுத்த யாக்கோபின் ஆலயத்திலிருந்து அவள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். தேவரீருடைய ஆசீர்வாதம் அவருடைய எல்லா காரியங்களிலும், ஆவி ஆத்மா சரீரத்திலும் பரிபூர்ணம் உண்டாயிருக்கும்படி செய்வீராக.
இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இப்பொழுதும் பாடகர் குழுவின் சிறப்பு பாடல். நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி.
நன்றி 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 தேவா உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா நன்றி 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 தேவா நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி 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 தேவா உங்க கிருபையில பாடுகிறோம் நாதா அன்பானவர்களே மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமேந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இறை ஆசி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையானது நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கிற தலைப்பானது சீடத்துவமே சிறந்தது என்ற தலைப்பிலே அது சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கிறது. அதற்குரிய வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:23 இப்படி சொல்கிறது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகள் அனைவருமே சீடர்களாக இருக்கிறோம். ஒருவேளை கிறிஸ்துவானவர் 12 சீடர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு போதித்து அவர்களுக்கு பரிசுத்த ஆவியும் கொடுத்து அவர்களை என்ன செய்தார், ஊழியத்திலே பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சீடத்துவ வாழ்க்கையிலே சிறந்தது என்று சொல்லும்போது அது எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சிறந்ததாக மாறுகிறது என்பதை குறித்து நாம் தியானிப்போம். அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் பின்னே வர விரும்புகிற மக்களுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தின் காரியங்களை வெறுத்துவிட வேண்டும். அது சொல்கிறது, அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவேளை உலகத்தை வெறுக்க வேண்டும் என்று சொல்லும்போது அழிந்து போகிற காரியங்களை வெறுத்து ஆவிக்குரிய காரியங்களை பின்பற்றி நடக்க அழைக்கப்படுகிறோம். அதற்கும் இந்த நாளினுடைய சிறப்பு வேத பகுதி ஆதாரமாக அமைகிறதை நாம் பார்க்கிறோம். ராஜாக்களின் 2:2 திலே நாம் வாசிக்கும்போது நம் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான 2 தீர்க்கதரிசிகள் எலியா எலிசா என்ற தீர்க்கதரிசிகளின் வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதிலே 2:1 அது சொல்லுகிறது, 2:2 எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றார். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அன்பானவர்களே, வேதாகம புருஷர்களையும் ஸ்திரீகளையும் குறித்து சொல்லும்போது அவர்கள் விசுவாசத்திலே வலிமை பெற்றவர்களாக வல்லவர்களானார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த எலியா எலிசா தீர்க்கதரிசிகள் அங்கே விசுவாசத்திலே வல்லவர்களாக இருந்தார்கள். இந்த 2 எலிசா சொல்கிறார், நான் உம்மை விடுகிறது இல்லை. ஆண்டவரை பற்றி கொள்கிற வாழ்க்கை குறித்து அவருடைய உறுதித்தன்மையை அதிலே பார்க்கிறோம். நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்று சொல்கிறதை பார்க்கும். இதை குறித்து நாம் சற்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சங்கீதங்களின் 23:4 சொல்கிறது, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை என்ன செய்யும், தேற்றும் என்று குறிப்பிடுகிறார். இந்த எலியா எலிசாவினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களோடு இருந்து அநேக அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்தார். எலியாவோடு கர்த்தர் இருக்கிறார் என்று எலிசா கண்டுகொண்டார். அதோடு மாத்திரமல்ல, அந்த விசுவாசம் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறது போல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் இந்த எலிசாவுக்குள்ளும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலவே தான் யோசுவாவின் 5:5 சொல்கிறார், மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடும் என்ன செய்வேன், இருப்பேன் என்று
யோசுவாவுக்கு சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்ன செய்வதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இவ்விதமாக எலிசாவுக்குள்ளே அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் மேலே ஒரு உறுதியான விசுவாசத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியாத ஒரு வாழ்க்கை, எப்படி எலியா எலிசாவை விட்டு பிரிந்து போக மனதில்லாமல் நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொன்னது போல, ஆண்டவராகோடு ஒட்டி பிணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோமா, அதுதான் சிறப்பு, சீஷத்துவத்தின் சிறப்பு, சீஷராக இருப்பதனுடைய சிறப்பு. ஆண்டவரோடு ஒட்டி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்பானுள்ளே, இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டவரை விட்டு விலகாமல் அவரை ஒட்டி கொள்கிற விசுவாசம் உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் சொன்னபடியே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்ற உங்களுடைய உறுதிப்பாட்டின்படி தான். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதன்படி அவர் உங்களோடு கூட என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய உண்மை சீடர்களாக அவரை எல்லாவற்றிலும் வெளிப்படுத்தி என்ன செய்வீர்கள், காண்பிப்பீர்கள். இரண்டாவது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை மூன்றாவது வசனத்திலே இருக்கிறது. அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்து கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அன்பானுள்ளே, உலக பிரகாரமான ஒரு கவலை. ஒருவேளை அவருக்குள்ளே இந்த உறுதிப்பாட்டை நாம் என்ன செய்கிறோம், இந்த ரெண்டாவது காரியத்திலையும் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். முதலாவது சொல்கிறார் அப்படி விசுவாசத்தின் உறுதிப்பாடு, நான் உம்மை என்ன செய்கிறதில்லை, விடுகிறதில்லை. இரண்டாவது தீர்க்கதரிசிகள் புத்திரர் சொல்கிறார்கள், உன்னுடைய எஜமானை இன்றைக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்கிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ இந்த எலிசாவுக்குள்ளே என்ன என்று சொன்னால், அவருடைய பதிலிலிருந்தே நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால், அவருடைய பதிலிலிருந்து இந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அவன் கவனத்தை செலுத்தவில்லை. அவனுடைய கவனமெல்லாம் அந்த எஜமான் மேலும் கர்த்தர் மேலும் இருந்ததை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவன் அதற்கு பதிலிலிருந்தே நாம் பார்த்து கொள்ளலாம். அவன் சொல்கிறான், அதற்கு எலிசா எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான் என்று சொல்லி பார்க்கணும். ஒருவேளை நாம் கேட்கிற வார்த்தைகள் நமக்கு இருக்கிற அந்த ஒரு சிந்தனையை அல்லது ஒருமைப்பாட்டை மாற்றி விடலாம். ஒருவேளை நான் எலியா போய்விட்டால் நான் என்ன செய்வேன் என்கிற ஒரு சிந்தனை அவருக்குள்ளே என்ன செய்யலாம் வந்து விடலாம். அதற்கு இடம் கொடுக்கலை, எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்கிறதை பார்க்கணும். அப்போ ஒரே சிந்தை ஒரே விசுவாசம் கர்த்தர் மேலே என்ன செய்கிறது வைக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, பிரிந்து போகிறவன் தன் சுய விருப்பத்தின்படி பிரிந்து போகிறான் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். யார் ஒருவர், ஒருவேளை அது குடும்பமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், அல்லது தொழிலாக இருக்கலாம், பிரிந்து போகும்போது ஒரு மனிதன் ஒரு ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போகிறான் என்று சொன்னால் அது அவனுடைய சுய விருப்பத்தின்படி என்ன செய்கிறான், பிரிந்து போகிறான். அதிலே கர்த்தருக்கு எந்த விதமான தொடர்பும் என்ன செய்யல, இல்லை என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே பிரிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை அவர் சொல்கிறார், எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லிவிட்டு ஆண்டவரோடு ஒரு ஒட்டப்பட்ட வாழ்க்கை. இதை நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15 நாம் வாசிக்கும் போது, திராட்சை செடியாக திராட்சை கொடிகளாக நாம் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அதை குறித்து ஆண்டவர் அருமையாக சொல்லும்போது யோவான் 15:6 நாம் வாசிக்கிறோம். யோவான் 15:6 ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் என்ன செய்யும், எரிந்து போகும். ஆண்டவரோடு நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ சொல்லுகிறார், இப்பொழுது எலியா எலிசா ஆண்டவர் என்ற மூன்று பேரும் ஒரு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை,
இந்த தீர்க்கதரிசிகள் புத்திர சொல்லுகிற வார்த்தைகள் அதை விட்டு வெளியே வருகிற ஒரு சூழ்நிலை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். வெளியே வரும்போது அது நெருப்பிலே அக்னியிலே போடுவார்கள், அது எரிந்து போகும். ஒருவேளை விசுவாசத்தை விட்டு வெளியே வரும்போது அதிலே புரோஜனப்படாது, அது அழிந்து போகும் என்பதை அர்த்தமாக சொல்லுகிறார். அடுத்தபடியாக அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் 7 வசனத்திலே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும், செய்யப்படும். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். இப்போ கேட்க போகிறார், இது அந்த கேட்க போகிறது அடுத்த குறிப்பாக வருகிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும், செய்யப்படும். அன்பானுலே, நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிற வாழ்க்கை, இங்கே சொல்லப்பட்டது போல நாம் எதை கேட்கிறோமோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும், செய்யப்படும். அன்பானுலே, நம்முடைய வாழ்க்கையிலும் நான் உம்மை விட்டு விலகு விடுகிறதில்லை என்று சொன்னது போல விசுவாசத்திலே ஒரு உறுதியான நம்பிக்கையை நாம் எலிசாவுக்குள் பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகவும் கைவிடவும் மாட்டார். 2, உன்னுடைய எஜமான் என்று கர்த்தர் எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா? ஒருவேளை எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் எஜமானனுடைய அந்த ஆவி எனக்குள்ளே வேண்டும் என்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே என்ன செய்தது, இருந்தது. அதனால தான் எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லுகிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்பானுள்ளே, இந்த உலக பிரகாரமான காரியங்களை பிசாசானவன் நமக்குள்ளே என்ன செய்வான், கொண்டு வருவான், விசுவாசத்தை விட்டு விலகச் செய்யும்படி. அப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கும் காரியங்களுக்கும் இடம் கொடாமல் நம்முடைய சிந்தை எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த தீர்க்கதரிசி நமக்கு அருமையாக என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். 3, நாம் பார்க்கும்போது இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை நாம் பார்க்கிறோம். அதை குறித்து அவர் சொல்லும்போது வசனம், அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன, உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்பானுள்ளே, இங்கே நாம் பார்க்கிறோம், இது ஏதோ திடீரென்று எலிசாவுக்குள் வந்த சிந்தனை அல்ல. ஒருவேளை இந்த மனிதர்கள் சொல்லும்போது உன்னுடைய எஜமான் இன்றைக்கு என்ன செய்து விடுவார், உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார் என்பது தெரியுமா என்று கேட்கும்போதும் அவருடைய சிந்தனை விலகச் செய்யும் போதும் அதற்கு இடம் கொடாமல் சும்மா இருங்கள் எனக்கு தெரியும் என்று சொல்கிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ அவருக்குள்ளே உள்ளான ஒரு எண்ணம், எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் எஜமானுடைய ஆவியும் எனக்கு வேண்டும், என்னுடைய ஆவியும் எனக்கு என்ன செய்யணும், வேண்டும். அப்போ அவ தான் கேட்குறான், ஆவியின் வரம் ரெட்டிப்பா எனக்கு என்ன செய்யணும், வேண்டும், நீர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்ற அர்த்தத்தோடு அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். அப்போ அவர் சொல்லுகிறார், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்று சொல்லுகிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்பானுள்ளே, இவ்விதமாக நாம் பார்க்கும்போது நமது வாழ்க்கையிலையும் நம்முடைய விசுவாசமும் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒருவேளை அங்கும் இங்கும் அலைந்து போகிற வாழ்க்கையில் ஒரே விசுவாசம், அவருக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அதில் குழப்பம் இல்லாத ஒரு பதிலை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். வேதமும் சொல்கிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:7 சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். ஏனென்றால் 8 சொல்கிறது, கேட்கிறவன் எவனும் என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்கிறான். அப்போ இவருக்குள்ளே நான் உன்னை விட்டு விலகுகிறதில்லை என்கிற ஒரு விசுவாசத்தை முதலாவது நாம் பார்த்தோம். அவர் விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார், அந்த தேவ மனிதனாகிய எலியாவை பற்றி கொண்டார் எலிசா. அதோடு மாத்திரமல்ல, அவருடைய அந்த பற்றி கொள்கிறதை விலகச் செய்யும்படியான சிந்தனைகள் வந்தபோது கூட எனக்கு தெரியும் சும்மா இருங்கள் என்று சொன்னதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். 3, அவருடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு அங்கே
தெளிவுபடுத்தப்படுகிறது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே ஒரே பதிலாக உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பா என்ன செய்யணும் வர வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும், ஒருவேளை என்னுடைய எஜமான் என்னோடு இருக்க வேண்டும், அவருடைய ஆவியின் வரம் இரட்டிப்பா எனக்கு என்ன செய்யணும் கிடைக்க வேண்டும் என்கிற அர்த்தத்தோடு கேட்கிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்பானுள்ளே, எலிசாவுக்கு இருதயத்திலே ஏற்கனவே செய்திருந்த தீர்மானம் கர்த்தரை பற்றி கொள்வதிலும் இருதயத்தின் விருப்பம் ஆவின் வரம் இரட்டிப்பாய் வர வேண்டும் என்றும் கர்த்தர் தன்னோடு இருக்கிறார், என்னுடைய எஜமானாகிய எலியாவும் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த ஒரு விசுவாசத்தோடு அவர் கேட்கிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம், அப்படியே பெற்றுக்கொள்கிறார். வரலாற்றிலே நாம் பார்க்கும்போது எலியாவை போல எலிசா இரட்டிப்பான ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டார், அதே போல இரட்டிப்பாக அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம். அன்பானுலே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய உறுதிப்பாடு இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார் எதிர்பார்க்க. ஒருவேளை உலக பிரகாரமான வார்த்தைகள் பல நமக்கு என்ன செய்யலாம், காரியங்களை சொல்லலாம், உனக்கு அது தெரியுமா இது தெரியுமா என்று சொல்லி குழப்புகிறதாக இருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் என்ன செய்யுங்க சும்மா இருங்கள் என்று சொன்னதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் சீஷத்துவத்தின் சிறப்பு என்று சொல்லும்போது ஆண்டவரை விட்டு ஒரு பற்றி கொள்கிற ஒரு வாழ்க்கை. விசுவாசத்திலே வல்லமை உள்ளவர்களாக எலியாவும் எலிசாவும் என்ன செய்தார்கள் இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே உலக பிரகாரமான காரியத்திற்கு அவர்கள் என்ன செய்யல இடம் கொடுக்கவில்லை என்பதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனக்கு தெரியும் நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொன்ன காரியத்தை பார்க்கிறோம். மூன்றாவது, அவர்கள் கேட்கிறதிலே அவருடைய உறுதிப்பாட்டை பார்க்கிறோம். ஆவின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னதை பார்க்கிறோம். அன்பாருடைய நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பரிசுத்த நாளிலே ஆண்டவரிடத்திலே பல காரியங்களை நாம் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியை ஆண்டவரே எனக்கு தாரும் என்று கேட்பீர்களானால் ஆண்டவர் நம்மை உண்மையுள்ள சீடர்களாக அந்த சீடத்துவத்தின் சிறப்பை உணர்ந்து கொள்ளும்படியாக என்ன செய்வார் செய்வார். ஒருவேளை அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது அவர் சொல்லுகிற பிரகாரமாக நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன் காட்டுவேன், உன்மேல் என் கனவைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று என்ன செய்கிறார் ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய ஆலோசனை கேட்கவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே இந்த நாளிலே ஒரு சிறிய ஜபம், ஆண்டவரே உம்முடைய ஆவியை இந்த நாளிலே எனக்கு தாரும் என்று கேட்போம். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை அனுதினமும் வழி நடத்தி அந்த எலியாவும் எலிசாவும் ஆண்டவருக்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருந்தது போலவும் அவர்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருந்தது போலவும் நாமும் கிறிஸ்துவிலே உறுதியாக இருக்க உதவி செய்வார். நீங்கள் அந்த விசுவாசத்தோடு இருப்பீர்களானால் அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவாவின் தேவன் உங்களுடைய தேவன் நம்முடைய தேவன், அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. இருந்தவாறே கண்களை மூடி நாம் கேட்ட வார்த்தைகளை மனதில் கொண்டு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமது வாழ்க்கையிலே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மோடு கூட இருந்து அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளுவார் என்ற நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்போம். ஒருவேளை அதற்கு தடையாக இருக்கிற உலக பிரகாரமாக உன்னுடைய எஜமான் இன்றைக்கு உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி அவருடைய சிந்தனையை திருப்பும்படியாக பல காரியங்களை கேட்ட போதும் நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொன்னது போல ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருவேளை நாம் பல காரியங்களினாலே நாம் சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்மை சோர்ந்து போக செய்திருக்கலாம், உனக்கா இது கிடைக்காது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார், அவர் கொடுக்கிறதை ஒருவரும் தடை செய்ய முடியாது. நீங்கள் அவரிடத்திலே கேட்பீர்களானால் அவர் இன்றைக்கே உங்களுக்கு அந்த நன்மையை செய்வார், அவர் இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையிலே அதை நிச்சயமாக உங்களுக்கு தருவார். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் வண்ணமாக இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாடி நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம்.
அப்பொழுது தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவர் வழிநடத்துவார். தீர்க்கதரிசிகளாக எலியாவும் எலிசாவும் உம்மை பற்றி கொள்வதிலே அவர்களுக்கு இருந்த உறுதிப்பாட்டை நாங்கள் பார்க்கிறோம். நான் உன்னை விடுகிறதில்லை என்று சொன்னது போலவும், எனக்கு தெரியும் சும்மா இருங்கள் என்று சொன்னது போலவும், ஆவின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்டது போலவும், ஆண்டவர் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் உலகத்தின் வார்த்தைகள் உலகத்தின் காரியங்கள் எங்களை ஆண்டவரை பின்னோக்கி இழுத்து விடாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு முன்னதாக செல்கிறார். அவர் எங்களை விட்டு விலக மாட்டார், எங்களை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே இந்த நாளிலும் விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பரிசுத்த ஆவி அருளி செய்து அனுதினமும் நடத்துவீராக சுவாமி. அந்த ஆவியின் வரங்களினால் நிரப்பி ஆண்டவரே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இதை வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றியருளும் சுவாமி. எல்லா தடைகளையும் அழிந்து போகிற காரியங்களையும் அகற்றியருளும். இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்ட நாம் கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்கு வண்ணமாக 388வது பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எங்கு புகழ் இயேசுராஜனுக்கு எழில் மாட்சிமை வளர் வாலிபரே என்ற பாடல் 388வது பாடல். வாலிபரே எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே
வீட்டில் மாற்றி மைவலர் வாலிபாரே உங்களை எல்லாமோ உண்மை வேதம் காக்கும் உயர் வீரான கத்தரோது வீரா எங்கும் புகழேசு ராஜனுக்கே ஏழை மகிமை வளர் வாலிபாரே ஆயிரம் ஆவிரவனோ நீரும் மாதை அறிந்து துதி செய்துவி ஆயிரம் மடங்கு சதம் அன்புடைய சாமி ஏசுவி கீதயம் தந்திடுவி எங்கும் புகழேசு ராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வளர் வாலிபாரே கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கட்டீரகவே பல்வழி அலையும் பாதை தப்பினோரை பறிந்து திரும்ப நீதம் பார்த்திடுவில் எங்கும் புகழேசு ராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வளர் வாலிபாரே ஆண்மை சொல்லும் தயை காருண்யமும் தலைப்பதல்லோ தகுந்த கல்வி பாலும் துடுனமும் செய்யாவும் பரந்தோட பாடலுங்கள் பாரமந்தோ எங்கும் புகழேசு ராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே சுவிசேஷம் துரிதமாய் செல்ல துரதே கத்தரின் பாதத்தில் காலை மாலை தங்கி கருணை நீரை வசனம் கத்திடுவி எங்கும் புகழேசு ராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நாளிலும் ஆண்டவர் நமக்கு இம்மட்டும் பாராட்டின எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோமாக. ஆண்டவர் நமக்கு பாராட்டின ஜீவன் சுகம் பலன் இன்னும் எண்ணுக்கடங்கா நன்மைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாக அவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். கடந்த நாட்கள் முழுவதும் எத்தனையோ பல நெருக்கங்கள் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், நமக்கு நன்மை செய்தார். அதை நினைத்து பார்த்து நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அன்புள்ளதாகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் ஸ்தோத்திரம் செய்கிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உமைக்கிறோம். விசேஷமாய் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்டாகவும் கிருபைகளுக்காகவும் மகிமையோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் இருக்கவும் எங்களை உங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் முன்பாக நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரம் அல்ல எங்கள் நடக்கையினாலும் உம்முடைய புகழை பிரசாரப்படுத்துவோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்நாளிலும் சீடத்துவமே சிறந்தது என்ற தலைப்பிலே நாங்கள் சிந்தித்த ஆண்டவரே, சிறந்ததையே எங்களுக்கு கொடுத்து சிறப்பாய் வாழ அருள் செய்தியும் ஜோதிகளின் பிதாவே, உம் திருமைந்தனின் அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து
அவரது உபதேசங்களை பின்பற்றி அவைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கும் உன்னத சீடர்களாக எம்மை அழைத்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த அருள் ஆசிகளை பின்பற்றிட உம்முடைய குமாரன் இன் ராஜ்யத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். இந்த நாட்களிலும் கொரோனா போன்ற விஷ வியாதிகள் நடமாடும் காலத்திலே செய்ய வேண்டிய ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்திரத்திலே மோசையும் ஆரோனை எதிர்த்து அவர் விரோதமாக அடங்கா ஜாதி கலகம் செய்து நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு மோதி இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷ வியாதியினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாயங்கள் மேல் மனதுருக்கி அப்பொழுது தேவர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதை நிறுத்தும்படி சங்கார தூதன் கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய கொரோனா விஷ வியாதியை முற்றிலும் எங்கள் இந்திய தேசத்தை விட்டும் உலக நாடுகளை விட்டு அறவே அகற்றியருளும். ஆண்டவரே, இதில் உம்முடைய சித்தம் எதுவோ அதை செய்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளின் ஆராதனைக்காக நன்றி செலுத்துவோம். சீடத்துவமே சிறந்தது என்ற வார்த்தையின்படி உம்முடைய சீடர்களாக ஆண்டவரே அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் எலியா எலிசாவினுடைய வாழ்க்கையின் மூலமாக அவருடைய உறுதிப்பாட்டை நாங்கள் ஆண்டவரே சிந்தித்தோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட உறுதியை இந்த வார்த்தைகளை கேட்ட திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் அருளி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். அப்படிப்பட்ட உறுதியோடு நாங்கள் விசுவாசத்தோடு எவைகளை கேட்போமோ கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி விசுவாசத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்ளவும். அதிலும் முதலாவதாக அந்த பரிசுத்த ஆவியை ஆண்டவரே வாஞ்சிக்கிற விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எப்படி எலிசாவுக்குள்ளே அந்த ஆவின் வரம் இரட்டிப்பாய் வேண்டும் என்று அது முழுவதும் அவருடைய இருதயம் முழுவதும் அந்த ஒரே சிந்தனையினால் நிறைந்தது போல ஆண்டவரே சிந்தையிலே ஒரே சிந்தையோடு ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவி எனக்கு தாரும் என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய வாஞ்சையும் விருப்பத்தை நிறைவேற்றி நீர் அவர்களை நடத்தி நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எலியாவும் எலிசாவும் அந்த இடத்திலே கர்த்தருடைய ஜனங்களுக்கு உண்பதாகவும் அறியாத ஜனங்களுக்கு உண்பதாகவும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் விளங்கினது போல அப்படியே விளங்க செய்யும் சுவாமி. ஒவ்வொருவரையும் முது தூய ஆவியினால் நிரப்பி வழி நடத்தும் சுவாமி. தேவரீருடைய கரத்திலே திருச்சபையும் உலக திருச்சபையும் தென்னிந்திய திருச்சபையும் அதில் அங்கமாயிருக்கிற ஆண்டவரை அனைத்து திருமண்டலங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் உலகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தலும் சுவாமி. உமது சாயலிலே படைக்கப்பட்ட நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் கிருபை செய்தள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. விசேஷமாக திருமணத்தின் மூலமாக இணைக்கப்படும்படி எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. மற்றும் பிரசவனில் உள்ள ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற சமயத்திலே சுகமான பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இன்னும் திருமணத்திற்கென்று ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு இருந்து கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இறங்கும் சுவாமி. அவருடைய சரீர பலவீனங்களை மாற்றி பலப்படுத்தி வருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். ஆரோக்கியமடைய செய்வீராக. அவருடைய நரம்புகள் தசைகள் எலும்புகள் எல்லாம் பலனடையட்டும் சுவாமி. அவசர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவருக்காகவும் விசேஷமாக இந்த நாட்களிலும் கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகிற பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வீராக. அவர்களை ஆரோக்கியம் வர பண்ணுவீராக. அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிற மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் காவல்துறை பணியில் இருக்கிறவர்கள் மற்றும் யாவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடிக்கு காத்து கொள்வீராங்க சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் பனியை போல் இறங்க வேண்டும் என்று கேட்கிறோம். சிறு பிள்ளைகளை அனைத்து ஆசீர்வதித்தலும் சுவாமி. வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பலப்படுத்தி வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த நேரலை ஒளிபரப்பு உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதை பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும் சுவாமி. தொடர்ந்து உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் அனைவரும் மேலே இருக்கட்டும் சுவாமி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பிரசப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்த மர்மத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும்,
आशीर्वाद अवोदी नीत इनूरा मुपत् God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.